இந்த மாதிரி மாசான படங்களை பார்க்கணுமா நம்ம பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தமிழன் ட்ரெண்டிங் சேனலை தொடர்ந்து பாக்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கங்க இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மாட்டோட உடம்புல அதிகபட்சமான சூடு இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்துட்டு நாட்டு மருத்துவம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெயினான மேட்டரை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்க அப்போ தான் ஒரு வீடியோ போகிறோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு காட்டு நீங்களும் பார்த்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும் சரி ரைட்டுங்க ஃபஸ்ட்டு மாட்டுக்கு வந்துட்டு அதிகபட்சமாக உடம்புல சூடு இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி அதிகமாக ஊற்றிகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே அதிக ஹீட்டு இருந்துச்சு அப்புடின்னா அது சாணம் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா உழுக்கில் வந்துட்டு அப்படியே சளி மாறி அந்த சாணத்தோட சேர்ந்து கலந்து வரும் அது மட்டும் இல்லாமல் சாணம் போட்டதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா சளி மாறி அதிலிருந்து ஊற்றிருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில மாடுகள் வந்துட்டு அதிகப்படியான ஹீட்டுனால ரத்தமாக கூட வந்துட்டு அந்த சாணத்தை வெளியிடும் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அதனால் இந்த விஷயத்த சொல்லி சொல்கிறேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மாட்டுக்கு உடம்புக்கு உள்ளே வந்துட்டு அதிகப்படியான ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதனால் பார்த்திங்க அப்படின்னா சரியாக உணவு எடுத்துக்காது அப்படி உணவு எடுத்துக்கிட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறது மச தான் உணவு எடுத்துக்கும் எந்த இதுவுமே வந்து சுருக்குன்னு அந்த வேலையை செய்யாது எந்த வேலையுமே சுருக்கணும் வேலையை செய்யாது எங்கே நடந்து கூட்டிகிட்டு போகிறோம் இல்லை பாய்ச்சல் பயிற்சி கொடுக்குறோம் எந்த செயலையும் செஞ்சாலும் சரி அது சொத சொதன்னு மெதுவாக தான் செய்யும் இந்த மாதிரி பிரச்சனைகள் மாட்டுக்கு இருந்துச்சு அப்புடின்னா இப்போ சொல்ல போகிற இந்த நாட்டு மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்திங்க கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாட்டுக்கு சரியாக போயிடும் இது வந்து ஜல்லிக்கட்டுக்கு மாட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டை வச்சுக்கிற பசு மாடு கண்டு போட்ட மாடு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது பயனுள்ளதாக இருக்கும் சரி ரைட்டுங்க என்ன பண்ணணும் அப்புடின்னா நம்ம வீட்டில் தென்னை மரம் இருக்கும் அந்த தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா தென்னம் குரும்புன்னு சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு சின்ன பிஞ்சு மாதிரி இருக்கும் மேலேருந்து கீழே விழுவும் பார்த்தீங்களா சின்ன குறும்ப பிஞ்சு இந்த பிஞ்சில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சை தோலை மட்டும் சீவிட்டோம் அப்படின்னா இப்போ வீடியோவில் கூட பாருங்க நான் வீடியோவில் அப்படியே சொல்லிடுறேன் பாருங்கள் வீடியோவிலே பாருங்க நல்லா தெரியாவே தெரியும் மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சை தோலை மட்டும் சீவிட்டோம் அப்படின்னம்னா உழுக்கில் வந்துட்டு வெள்ளை வெளியேருன்னு வெள்ளை மாவு மாதிரி இருக்கும் அந்த சோறு மாதிரி இருக்கும் அந்ததையும் நம்ம கொய்யா பிஞ்சு இருக்கு பார்த்தீங்களா கொய்யா பிஞ்சு அப்படின்னா விதை இல்லாத கொய்யா பிஞ்சு அது மட்டும் இல்லாம சீரகம் இது மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சு அந்த மாட்டுக்கு காலை மாலை ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் இதை கொடுத்தோம் அப்படின்னாவே போதுமானது சளியாக சாணம் போடுறது ரத்தமா வந்துட்டு அந்த மழை வழியாக வர்றது இதெல்லாம் வந்துட்டு சுத்தமாக நின்று போயிடும் ஒருவேளை இப்ப போட்ட அந்த பசுமாட்டோட கண்ணுக்குட்டி இது மாதிரி வந்துட்டு ரத்தமா வந்துட்டு சாணம் போடுது இல்ல சளி மாதிரி சாணம் போடுறது இல்ல அந்த பால் மாடே வந்துட்டு சாணம் மாதிரி போடுது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மருத்துவ முறையை நீங்க பயன்படுத்துங்க கண்ணுக்குட்டிக்கும் இதே மருந்து கொடுங்க இதே மாதிரி அந்த பசுமாட்டுக்கும் இதே மருந்து நீங்கள் கொடுங்க ரெண்டு வேலை ரெண்டு நாள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ரத்தமாக வந்துட்டு சாணம் போடுறது சரியாக வந்து சாணம் போடுறது வந்துட்டு சரியாக போயிடும் இந்த தகவல் உங்களுக்கு பயனாளி இருக்குது நான் நினைக்கிறேன் சரி அடுத்த வீடியோ உங்க வந்து பார்க்கறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்